ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா, இது வரைக்கும் எஜுகேஷன் கண்டென்ட் பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம். ஒரு கோயில் பற்றின வீடியோலாம் போட்டிருக்கேன் எங்களுடைய ஊரில் பச்சைவாயில். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்தோம்னா, ஒரு 5 கோயிலை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னென்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கே நம்ம இருக்கிறது மலைப்பிள்ளையார் கோயிலில் இருக்கிறோம். மலைப்பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம பண்டுட்டி தாலுக்கா, குறிஞ்சிப்பட்டி தாலுக்கா, நெய்வேலி தாலுக்கா வட்டாரத்தில் இருக்கிறவங்க யார்கிட்ட சொன்னாலுமே தெரியும். இப்போ நம்ம அந்த கோயிலில் தான் இருக்கிறோம். இந்த கோயில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டிலே இருக்கிற மாதிரி, என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மலைப்பிள்ளையார் கோயில் இருக்கிற இடம் நடுவரப்பட்டில் இருந்து சுற்றி இப்படியே போயிட்டே இருந்தோம்னா, அடுத்தது இளங்கல்பட்டு முருகர் கோயில், இளங்கல்பட்டை தாண்டன உடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமணிக்குடியில் சிவன் கோயில் இருக்குது. அந்த திருமணிக்குடி சிவன் கோயிலை தாண்டி அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வந்து ஒரு லிங்கம் இருக்குது. லிங்கம் வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி காட்டுக்குள்ளார் இருக்கும், மலைவட்டம் அந்த கோயில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அதிகமாக அறியப்படாத கோயில், அதாவது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த இடத்த போயிருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க, கடலூர் இருக்கிற கோயிலெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயில் இருக்குது, அந்த கோயிலை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த கோயில்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முடிஞ்சால் டைம் இருந்தால் அதுக்கடுத்து வந்து பிச்சாவரம், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திட்டு போன்ற இடங்களுக்கெல்லாம் போகலான்னு இருக்கிறோம். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளுக்குள்ளார நம்ம கடலூரில் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த இடத்துலாம் இருக்குது. அது விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே போவோம். கோயிலுக்கு மேலே போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோயிலுடைய தல வரலாறுகள், மேலும் கோயிலில் வந்து என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் நடைபெறுது அப்படின்றத பற்றி இப்போ மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். கோயிலுக்கு மேலேருந்து இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பார்க்குறதுக்கு பச்சை பசைன்னு இருக்குது. இது மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். இது வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை மாதத்துக்கு மேலே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் பச்சை பசைன்னு இருக்கும். மற்ற டைமில் வெயில் டைமில் வரும்போது எல்லாமே கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார போகலாம். இந்த கோயிலானது கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முந்தைய பல்லவர் கால சிற்பங்களில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதன்படி பார்த்தோம்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட, இந்த கோயிலும் இந்த ஊரும் 5000 வருடங்களுக்கு முன்னமே உருவாக்கப்பட்டது, அல்லது 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே கிடைச்சிருக்கிற கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் செங்கற்களுக்கும் இதை வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாண்டவர் என்ற கோவில் பெயரில் அழைக்கப்பட்ட இந்த கோவிலானது சிவன் கோவிலாக இருந்திருக்குது. அதாவது முன்னதாக பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து சிவன் கோவிலாக தான் இருந்திருக்குது. பிற்காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட போது பிள்ளையார் கோவிலாக அழைக்கப்பட்டது. இங்கு கண்டறியப்பட்ட சப்த கண்ணீரியல், தற்போது 2 கண்ணீரிகளின் சிலையில் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். மற்ற 5 கன்னியர்களின் சிற்பங்கள் இந்த மலைக்குள்ளார புதைந்துள்ளன. கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 கோயில் போகிறோம்னு சொல்லிட்டு இல்லையா, அது என்னென்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் தெரிகிறது வந்து இளங்கல்பட்டு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு, இளங்கல்பட்டு முருகர் கோயில். இளங்கல்பட்டு முருகர் கோயிலை பார்த்துட்டோம்னா அடுத்தது வந்து அதை தாண்டி அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருமணிக்குடி ராமநாதீஸ்வரர் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த லிங்கம், தனியாக இருக்கும் ஒரு முந்திரி காட்டுக்குள்ளார்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த லிங்கம் இருக்கிற கோயில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தானவொன்னு நம்ம அந்த சக்கரத்தாழ்வார் கோயிலை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கோயிலை போய் பார்த்துருவோம். இங்கே இருக்கிற மலைப்பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கோயிலெலாம் போகலாம். இங்கே பல்லவர் சோழர் விஜயநகர கால சிற்பலிங்கங்களும் சிற்பங்களும் காணப்படுவதால் முந்தைய காலங்களில் இருந்த கோவில் முற்றிலும் சிதைவுற்று ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற கோவிலாக தான் இப்போ இதை புனரமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வராங்க. இந்த கோவிலோட முக்கியமான விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடமும் நம்மளுடைய மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்து வர கரிநாள் அன்னைக்கு இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா ஊர் மக்களும் இங்கே வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய திருவிழாவே நடக்கும். இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர் மக்கள்லாம் வருவாங்க. கிட்டத்தட்ட காலையிலே ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இந்த திருவிழா நடக்கும். விடிய காலையில் ஒரு 3:30 இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கிற குளத்தில் தெப்பல் திருவிழா நடக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளார தெப்பம் கட்டி, அந்த கோயிலுடைய குளத்தில் தெப்பம் கட்டி, தெப்பத்தில் வந்து சாமியை வந்து ஊர்வலமாக அந்த தெப்பத்துக்குள்ளாரே அந்த குளத்துக்குள்ளாரே சுற்றி வந்துட்டுருப்பாங்க. இதை பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வான வேடிக்கைகள் இல்லாமல் இங்கே நடக்கும்.
இந்த சமயம் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு முறையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலை வந்து வழிபடுவாங்க, இந்த கோயிலை சுற்றி வருவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கோயிலை வந்து காலையில் வந்து ஒரு 12 மணிக்குள்ளார இங்கே ஐயர்கள் இருப்பாங்க, அந்த சமயத்தில் கோயில் திறந்திருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு மேலே ஒரு 6:30 மணிக்குள்ளார நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யலாம். கோயிலுக்குள்ளார வந்து போனோம்னா பார்த்தீங்கன்னா உள்ள முதல்ல நம்ம சன்னிதானத்துக்குள்ளே நுழையும் போது நேரடியாக விநாயகர் சிலை இருக்குது. இந்த விநாயகர் சிலை தான் வந்து கோயிலுடைய மூலஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் எங்கே சிவன்ஸ் கோவில் இருக்குது, சிவனுடைய சிலையும் இருக்குது. இந்த விநாயகர் சிலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து சித்தர்கள் இருந்ததா ஒரு இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தப்போ கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து அந்த சமயத்தில் பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு இந்த கோயிலுடைய நியூஸ் பற்றி. ஓகே, இந்த கோயிலை பற்றி மற்ற என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் வேறு எப்போனாலும் நீங்கள் இந்த இருக்கிற ஐயர்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு, இல்லை அங்கே இருக்கிற கோயில் அர்ச்சகர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாமிக்கு படைக்கிறதுனா படைக்கலாம். இது உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த கோயில் தெரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியப்படுத்துங்க. ஒரு ஒரு வருடமும் நடக்கின்ற அந்த கரிநாள் விழா அன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு நிறைய கூட்டங்கள் இருக்கும், மக்கள் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் அந்த சமயத்தில் இங்கே பூஜைகள்லாம் வந்து சிறப்பாக செயல்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விலங்கல்பட்டில் இருக்கிற முருகர் கோயில் நம்ம எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் விலங்கல்பட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். இப்போ அங்கே மேலே பார்த்திங்கன்னா விலங்கல்பட்டு கோயில் உங்களுக்கு தெரியும். விலங்கல்பட்டு கோயிலுக்கு வந்தாச்சு, கோயிலுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம பைக்கில் போக முடியும், ஆனால் பைக்கில் வந்து போகக்கூடிய கண்டிஷனில் ரோடு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு போனோம்னா அந்த ரோட்டு மேலேயும் நம்ம ரோட்டு வழியாகவும் பைக்கில் போயிடலாம். காரில் போகிறவங்க இதில் தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது மேலே போகிறதுக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால இந்த இடமே வந்து பச்சை பசேல்னு இருக்குது. இந்த படிக்கட்டில் வந்து பார்த்திங்கனாலுமே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து செடி இல்லாமல் இருந்தது, இப்போ செடி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மழை பெஞ்சதுனால. அதுக்கு முன்னாடி இப்படி இருக்காது இல்லைங்கக்கா, காஞ்சி போய் தானே இருக்கும், காஞ்சி போய் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மழை சீசனில் வந்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 5:00 மேலே இங்கே வாங்க, 5:00 மேலே வந்தீங்கன்னா ஒரு 6:30 வரைக்கும் இருக்கும்போது நல்ல ஒரு இயற்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம். இப்போ வாங்க, அடுத்தது நம்ம கோயிலுக்கு மேலே போக ஆரம்பிக்கலாம். செப்பலை வந்து வெளியில் எப்படி கட்டி விட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி மேலே வந்து நம்ம இப்போ கோயிலுக்கு மேலே வந்து நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். கோயிலுக்கு மேலே மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜாலியாகவே இருந்துகிட்டு இருக்கோம். மேலே போக போக சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வாங்க, மேலே வந்து நிறைய பசங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க, அவங்கள்ட்ட இங்கே எப்படி இருக்குன்ட்டு. ஓய் பார்த்து பார்த்து, டேய் வாங்க, கோயிலுக்கு மேலே திறந்துருக்கா, கோயில் திறந்துருக்கா, சாமி யார் ஐயரா இருக்காங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிட்டா விளாடுறீங்களா மேலே போயிட்டா, என்ன மேலெலாம் மழை பெஞ்சு தண்ணி நிற்குதா, என்ன நிற்காதாங்களா தண்ணி. சரி ஓகே, நாம் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம், எல்லோரும் யூடியூப் சேனல் ஹாய் சொல்லுங்கள். ஹாய், உங்கள் பேர் என்ன, உன் பேர் என்னடா, அனிஷ் ஜெயஸ்ரீ, உன் பேர் கீர்த்தி, ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிற, எங்கே படிக்கிறீங்க எல்லாரும், பவானி மார்க், ஏன்டா பயந்து பயந்து பேசுகிற, நீங்களும் எங்கே படிக்கிறீங்க ரெண்டு பேரா,
ஓகே 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 பாய் பாய் போயிட்டு வாங்க. பார்த்தது மேலே மேலே வந்து போயிட்டே இருக்கும்போது மேலே இருந்து வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம மேலே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். கோயில் கோபுரம் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியுதா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாமிங்களுக்கெல்லாம் கலர் பெயிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்கும் மேலே ஒன்று ஏறி பார்க்கும்போது. இது மேலே ஏறிட்டிங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது நெல்லிக்குப்பம் டவுன் ஃபுல்லுமே தெரியும். நெல்லிக்குப்பம் சுகர் ஃபேக்ட்ரி, நெல்லிக்குப்பம் டவுன் எல்லாமே தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வில்லேஜுமே வந்து நல்லா பச்சை பசேன்னு அழகாக தெரியும். வாங்க மேலே போயிட்டு பார்க்கலாம். விலங்கல்பட்டு முருகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கனாலே மேலே நம்ம போனோம்னாலே ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை நமக்கு கிடைக்கும். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருடத்துலேயும் வந்து அதாவது நம்ம இந்த நெய்வேலியில் இருக்கிற முருகர் கோயிலில் திருவிழா நடக்கும். அது என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலுடான்பட்டு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வேலுடையான்பட்டு திருவிழா நடக்கிற அன்னைக்கு இந்த கோயில்லையும் நல்ல ஒரு சிறப்பான திருவிழா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி மற்றும் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோயிலில் நல்ல கூட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயும் வர கிருத்திகை அன்னைக்கு இங்கே நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். தேர் இருப்பாங்க. இந்த கோயிலுடைய மேலேயே வந்து ஒரு தேர் இருக்குது. அந்த தேரில் வந்து சாமியை வந்து உட்கார வச்சு சாமியை ஜோதிச்சு வச்சு இந்த கோயிலை சுற்றி இழுத்துட்டு வருவாங்க. நைட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8-8 மணி வரைக்குமே இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாகவே இருக்கும். நீங்கள் இந்த கோயிலில் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி இந்த தீபத்தை நிற்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மாதமும் நடக்கணும். இந்த கிருத்திகை தினத்தில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கார்த்திகை தினத்துக்கு அன்றைக்கி வந்தீங்கன்னா நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். இந்த கோயிலில் இருக்கிற முருகரை வந்து பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியர் உட்பட பல முனிவர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து வணங்கியிருக்கிறாங்க. இந்த கோயிலை வந்து பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலை வந்து மேலே ஏறி நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே சுற்றி இந்த இருக்கிற இந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ் மற்றபடி இந்த இருக்கிற சுற்றி பார்க்குற இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக பச்சை பசைன்னு இருக்கும். இதை பார்க்க இங்கே வர்றவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மன அமைதியை இந்த கோவில் கொடுக்கும். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியப்படுத்துங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து தரிசித்து அவங்களும் முருகருடைய அருளை வந்து பெறுமாறு நான் உங்களை வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமாணிக்குழி என்ற கோயிலுக்கு நம்ம போகலாம். அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன, அந்த கோயிலில் வந்து எப்படி வந்து வழிபடுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். முக்கியமாக இந்த கோயில் பற்றி தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதாவது அதிகமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திருமாணிக்குழி கோயிலுக்கு உள்ளார போகலாம். Thank you.
இதுதான் வந்து இப்போ திருமணிக்குழி கோயிலுக்கு போகிற வழி. நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விலங்கல்பட்டு முருகர் கோயிலேருந்து திருவந்திபுரம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மெயின் ரோட்டில் திருமணிக்குழிக்கு உள்ளே போகிறதுக்கான வழி இருக்கும். நம்ம இந்த வழியை அப்படி உள்ளே போனோம்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளார கோயில் வந்துடும். நம்ம இது மாதிரி இந்த கெடிலாம் ஆற்றை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளாரே போவோம். இந்த திருமணிக்குழி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் நடக்கின்ற இந்த பிரதோஷ காலத்தில் நிறைய கூட்டம் வரும். அந்த பிரதோஷம் வந்து இங்கே ஒரு சிறப்பாக செயல்படுகிற விசேஷமாகும். இந்த பிரதோஷம் மட்டும் நீங்கள் ஒரு ஒருவரும் நடைபெறுகிற நவராத்திரி சிவன் ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வருவாங்க. அந்த சமயத்தில் நிறைய விசேஷமாக இருக்கும் அந்த கோயில் பார்க்குறதுக்கு. நீங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ நாளில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பூஜை நடக்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்திக்கு வந்து இங்கே நல்ல சிறப்பு அபிஷேகங்கள் நடந்து மக்கள் நிறைய பேர் இந்த விழாவில் வந்து பங்கேற்பாங்க. ஸோ நீங்கள் இந்த சிவராத்திரி மற்றும் பிரதோஷ காலங்களை தவறாமல் இங்கே நீங்கள் வருவதற்கு முயற்சி செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கோயிலுடைய ஸ்தல வரலாறு மற்றும் இங்கே வந்து மக்கள் வந்து எப்படி என்ன மாதிரியை வழிபட்டால் அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி அவங்க ஒரு மிகப்பெரிய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம அது ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற நம்ம இந்த திருமணிக்குழி திருத்தலத்தை பற்றி இங்கே இருக்கிற ஒரு பேனர்லேயே வந்து நல்ல ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஸ்தல சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாய் எங்கும் பிரகாசமாய் எதிலும் வியாபித்து இருக்கக்கூடிய பரம்பொருள் பதியாக விளங்கி வரும் வேதநாயகன் இத்திருத்தலத்திலே ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் என்று பெயர் கொண்டு விளங்கி வருகிறார். இத்தலம் கடலூர் மாவட்டம் திருமணிக்குழி கிராமத்திலே எழுந்தள்ளியுள்ளது. இறைவன் வாமனபுரீஸ்வரர், உதவி நாயகர், மாணிக்கவரதர், அருள்புரீஸ்வரர், இரவி அம்புஜாட்சி, தேவநாயகி, மாணிக்கவல்லி, ஞானாம்பிகை, இத்தலம் திருஞான சம்பந்தர் பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவாலயத்தினாலும் பாடல் பெற்ற திருத்தலமாகும். அப்பர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் ஆகியோரால் தரிசனம் செய்யப்பட்ட தலமாகும். நடுநாட்டு தலத்தில் 17வது திருத்தலமும் ஆகும் இது. விநாயகர் சிறப்பு. இத்தல விநாயகர் செல்வ விநாயகர் ஆவார். மற்ற ஆலயங்களில் விநாயகப் பெருமானுக்கு எதிர்முகமாக முசிகாசுரன் அம்சம் கொண்ட முசிக வாகனம் எதிர்கொண்டு இருக்கும். ஆனால் இவ்வாலயத்தில் சற்று வித்தியாசமாக விநாயகரின் சமகோஷ்டத்தில் பக்தர்களை பார்த்த வண்ணம் உள்ளது. இதற்கு காரணம் எதிரியை தன் வசப்படுத்தக்கூடிய கருத்தை உணர்த்துகிறது. இந்த விநாயகரை பிரதி மாதம் சங்கடகர சதுர்த்தி அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு காரியவற்றையும் சங்கடங்களையும் தீர்த்து அருள்பாலிப்பதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே முருகப்பெருமானின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இத்தல முருகப்பெருமான் 6 முகமும் 12 கரங்களும் கொண்டு மயில் வாகனத்திலே வள்ளி தேவியான சமாதானமாக காட்சியளிக்கிறார். இப்பெருமான் கந்த புராணத்திலே வரக்கூடிய சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்கு முன்னதாக தோன்றிய பெருமான் என்று புராணம் கூறுகிறது. பெரும்பாலான ஆலயங்களில் முருகப்பெருமானின் வலதுபுறத்தில் மயிலின் தலைப்பகுதி காணப்படும். இது அசுர மயிலாகும். இவ்வாலயத்தில் தேவேந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானை வழிபட்டதாக புராணம். இந்திரனை மயிலாக காணப்படுவதால் இந்த மயில் இந்திர மயில் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆகையால் இந்த மயிலின் தலைப்பகுதி இடதுபுறமும் தோகை பகுதி வலதுபுறமும் காணப்படுகிறது. இந்த முருகப்பெருமானை பிரதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கி நல்ல மன வாழ்க்கை அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இத்தல இறைவனின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இத்தல மூலவர் ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர். இப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக காணப்படுகிறார். இத்தல பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பெற்ற பெருமான். இத்தலத்திலே தனியாக பள்ளியறை சன்னதி கிடையாது. மூலக்கருவறையே பள்ளியறையாக கருதப்படும். ஆகையால் இப்பெருமானை சதாகாலமும் தரிசிக்கவும் முடியாது. கர்ப்பகிரகத்திலே அணையக்கூடிய தீபத்தினை ஒரு எலி பசியின் காரணமாக வாய் வைத்து
நெய்யை உண்ணும்போது திருச்சுடர் தோண்டப்பட்டு ஒரு இரவும் ஒரு பகலும் அணையாத தீபமாய் எரிந்தது. இதை கண்ட இறைவன் அந்த எலிக்கு மோட்சம் கொடுத்து மறுபிறவியில் சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் புரிந்தார். அந்த எலிதான் மறுபிறவிலே கேரள தேசத்திலே பிரகலாநாதனுடைய உள்ளுப்பேரனாக மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். இவருடைய சத்வகுணத்தால் நல்லாட்சி செய்து வந்தார். இதனை கண்ட அசுரகுரு சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்திக்கு தேவலோக பதவி கிடைக்க அஸ்வமேத யாகம் செய்ய வினவினார். யாகம் தொடங்கி நடைபெற்றது. இந்த யாகத்தை தடுத்தாட்கொள்ள வைகுண்டாதிபதியான மகாவிஷ்ணு 10 அவதாரங்களில் 5வது அவதாரமான வாமன அவதாரம், அதாவது அந்தன சிறுவனாக வேடம் தரித்து 3 உயரத்திலே மகாபலியிடம் தவம் இருக்க வேண்டி 3 மண் யாசகம் கேட்டார். சக்கரச்சாரியார், வந்திருப்பவர் யாசகம் அல்ல, உலகை காக்கும் பரமாத்மா மகாவிஷ்ணு வந்திருக்கிறார், தானத்தை தந்துவிட்டால் யாகம் பூர்த்தி அடையாது என்று கூறினார். ஆனால் மகாபலியோ வந்திருப்பது இறைவனாக இருந்தாலும் யாசகர் வடிவில் வந்திருக்கிறார், யாசகத்தை மறுத்தால்தான் யாகம் பூர்த்தி அடையாது, பாவம் வந்து சேரும் என்று கூறி கெண்டியில் இருந்த நீரை தாரை வார்க்க முற்பட்டார். அப்போது சுக்கராச்சாரியார் தன்னுடைய இடது கண்ணை பிடுங்கி ஒன்றுரூபமாக கெண்டியில் அடைத்தார். இதை கண்ட மகாவிஷ்ணு தர்பை புள்ளியால் கெண்டியினுடைய துவாரத்தை துளைத்தார். அப்பொழுது சுக்கராச்சாரியருக்கு இடது கண் பறிபோனது. மகாபலி சக்கரவர்த்தி மனைவியின் சகிதமாக 3 மண் யாசகத்தை வழங்கினார். உடனே மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து விண்ணையும் மண்ணையும் 2 அளந்தார். 3வது மகாபலியினுடைய சிறபாகத்திலே வைத்து அழுத்தி பாதாள உலகத்திற்கு தள்ளினார். இதனால் வைஷ்ணவ திருத்தலங்களில் ஜடாரி வைக்கும் ஐதீகம் இத்தலத்தில் உருவானது. ராம அவதாரத்திலே ராமபிரான் 10 ராவணனை சம்ஹாரம் செய்ததால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இதனை நிவர்த்தி செய்ய ராமேஸ்வரம் கடற்கரையினிலே மண்ணினால் ஆன லிங்க வழிபாடு செய்து தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள லிங்கத்தை ஸ்தாபனம் செய்தார். ராமரால் ஸ்தாபிக்கப்பட்டதால் இப்பொழுது அந்த இறைவனை ராமநாதர் என்று அழைக்கப்பட்டு ராமேஸ்வரம் என்ற சேத்திரம் உருவானது. அதே போன்று மகாபலி சக்கரவர்த்தியை உலகிற்குள் அழுத்தியதால் மகாவிஷ்ணுவிற்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய இத்தல இறைவனை வாமன ரூபத்திலே வழிபாடு செய்கிறார். மகாவிஷ்ணுனுடைய பக்தியை சோதிக்க மகாவிஷ்ணுவுடைய பக்தியை சோதிக்க இறைவன் அடிமுடி காட்டாமல் விண்ணும் மண்ணுமாக காட்சியளித்தார். இந்த விஸ்வரூப காட்சியை கண்ட மகாவிஷ்ணு, சுவாமி, நானோ குள்ள வடிவம் வாமன ரூபம், நீயோ விண்ணும் மண்ணுமாக காட்சியளித்தால் என்னால் பூஜிக்க இயலாது, எனக்கு தோஷ விமோச்சனம் கிடைக்காது, ஆகையால் எனக்கு ஆத்மார்த்த உடையவராக அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என மனமுருக பிரார்த்தனை செய்தார். இதை கண்ட சிவபெருமான் மனம் குளிர்ந்து விஷ்ணுவனுடைய பிரார்த்தனைக்காக சிறிய ரூபம் கொண்டு குழியிலே அமர்ந்ததாக புராணம். ஆகையால் இத்தலத்திற்கு உதவிமானிக்குழி என்றும் பெயர் பெற்றது. நாளடைவில் மருவி திருமானிக்குழி என்று பெயர் விளங்குகிறது. கருவறையிலே வாமன ரூபத்திலே விஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்வதால் சிவபெருமானுக்கு ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் என்றும் பெயர் விளங்கியது. இந்த சிவபூஜைக்கும் இறைவனுடைய ஏகாந்த பாவத்திற்கும் இடையூறு ஏற்படாமல் பாதுகாக்க பூதகணங்களில் ருத்ரகணம் உள்ளது. அதிலே குபேர பூமருத்திரன் திரைச்சீல ரூபமாக காவல் புரிகிறார். எந்த வழிபாடும் இந்த ருத்ரமூர்த்திக்கு தான் முதலில் நடைபெறும். இந்த ருத்ரமூர்த்தியின் உத்தரவை ஏற்றுக்கொண்ட பிறகே இறைவனை தரிசிக்க முடியும். யமபயத்தை நீக்கக்கூடிய மிருத்யு தேவனை இத்தலத்தில் ஸ்ரீ ருத்ர ரூபமாக அருள்பாலிக்கிறார். இத்தல மூலநாயகர் வாமனபுரீஸ்வரரை வழிபாடு செய்தால் திருமண தடை, குழந்தை பேறு, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மகாவிஷ்ணுவனுடைய ஐயங்கானத்தை விளக்கி ஞான உபதேசம் செய்வதால் கல்வி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் நிறைவேறும். இவ்வாலயத்தின் கருவறையில் உள்ள சிவனை தரிசித்துவிட்டு நாம் வெளிப்பக்கமாக வந்து மூலவருக்கு வெளிப்பக்கமாக உள்ள கோபுரத்திற்கும் கீழே ஒரு சிறிய துளை உள்ளது. அந்த துளையின் வழியாக உள்ளே பார்த்தோம் என்றால் அங்கு சிவனுக்கு மகாவிஷ்ணு அபிஷேகம் செய்வதற்கான சிலை காணப்படும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இந்த துவாரத்தின் வழியாக உள்ளே காணலாம். இத்தல இறைவனுக்கு உதயநாயகர் என்ற பெயர் இருப்பதால் பக்தர்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது நிச்சயம். இத்தல இறைவன் திரைக்குள்ளே மறைமுகமாக இருப்பதால் தேவர்களும் ரிஷிகளும் தரிசிக்க முடியவில்லை.
ஆனால் குருமணி அகத்தியர் இத்தல பெருமாள் பூலோக மனிதர்களுக்கு அனுகிரகம் செய்து தரிசன பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தின் எதிர்புறம் இருக்கக்கூடிய புஷ்பகிரி மலையிலே பலகாலம் தவம் இருந்து மனிதர்களுக்கு 2 வினாடியாவது தரிசனம் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். இறைவனும் அவருடைய பிரார்த்தனையை வரமாக அளித்தார். அவர் பெற்ற வரமே இன்று நமக்கு 2 வினாடி தரிசனம் கிட்டுகிறது. உண்மைதாங்க. இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வினாடிகள் தான் வந்து இந்த இறைவனுடைய தரிசனத்தை கொடுப்பாங்க. அந்த திரைச்செலியாக இருக்கிற கடவுளுடைய அந்த திரைச்செலியை தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான், அதாவது திரைச்செலியை தூக்க மாட்டாங்க, திரைச்செலியை லைட்டாக ஒதுக்கிட்டு நம்ம உள்ளே இருக்கிற இறைவனை வந்து 1-2 செகண்ட் தான் நமக்கு காண்பிப்பாங்க. இதுதான் இப்பயும் இருக்கிற பயிற்சி, அந்த அதாவது இப்பயும் அவங்க பண்ணிகிட்ருக்கிற முறை இந்த கோயிலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இறைவனும் அவருடைய பிரார்த்தனை வரமாக அளித்தால் அவர் பெற்றவருமே இன்று நமக்கு 2 வினாடி தரிசனம் கிட்டுகிறது. ஆனால் இந்த 2 வினாடி தரிசனம் அகத்தியருக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் கோபம் கொண்ட அகத்தியர், எனினும் புண்ணியம் செய்தவன் உன்னை வந்து பார்க்கட்டும் என சபித்தார். ஆகையால் பூர்வபுண்ணிய சிவபூஜை பலனினால் பக்தர்களுக்கு இந்த சிவதரிசனம் கிட்டுகிறது. இந்த தரிசனத்தினை கண்டவர்களுக்கு காசியை 16 முறையும் திருவண்ணாமலையை 8 முறையும் சிதம்பரத்தை 3 முறையும் தரிசித்த பலன் கிடைக்கிறது. பிரதோஷ காலத்திலே இறைவனை 2 வினாடி தரிசனம் செய்தால் உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கிறது. இந்த சன்னதியிலே காவலாக இருக்கக்கூடிய ருத்ர பகவான் யமபயத்தை நீக்கக்கூடிய மிருத்யுதேவனின் சுரூபமாக இருக்கிறார். ஆகையினால் பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய 59 வயது முடிந்து 60 ஆரம்ப காலத்தில் அவரவர்களுடைய திருநட்சத்திரத்தில் ருத்ரசாந்தி ஹோமமும், 60 வயது பூர்த்தி 61 வயது ஆரம்பத்தில் சத்யப்த பூர்த்தி சாந்தியும், 70 வயதில் பீமரத சாந்தியும், 80 வயதில் சதாபிஷேகமும் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் நித்திய சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் இத்தலத்தில் ருத்ரமூர்த்தியை வழிபாடு செய்து இந்த வழிபாட்டு பலனை திருக்கடையூரில் அடைந்ததாக புராணம். அதற்கு ஆதாரமாக இவ்வாலய வளாகத்தில் மார்க்கண்டேயருக்கு தனி சன்னதி உள்ளது. ஆகையால் இத்தலத்தில் மிருத்யஞ்சய ஹோமமும் ஆதிஷ்ய ஹோமமும் செய்து கொள்வது நல்லது. வேத மந்திரத்தில் ஸ்ரீ ருத்ரம் என்று சொல்லக்கூடிய மகா மந்திரம் பிறந்த ஸ்தலமாகும். அம்மையப்பன் சிருஷ்டி வேள்வியை மேற்கொண்டதால் 7-14 உலகமும் படைக்கப்பட்ட புராணம். இத்தலம் பூலோக கைலாயம், பூலோக வைகுண்டம் என தேவர்களாலும் ரிஷிகளாலும் போற்றப்பட்ட திருத்தலமாகும். இத்தல அம்பிகையின் திருநாமம் அம்புஜாட்சி. அம்புஜம் என்றால் தாமரை, அச்சி என்றால் கண். அம்பாளுக்கு தாமரை கண்ணுடையாள் என்று தமிழ் பெயர் ஆகும். இத்தல அம்பிகை மேல் வலது கரத்திலே தாமரை புஷ்பமும், இடது கரத்திலே நிலோத்பலம் என்று சொல்லக்கூடிய நீல அல்லி புஷ்பமும் கொண்டு நின்ற கோலத்தில் காணப்படுகிறாள். கருணையே வடிவான அன்னை தமிழகத்திலே இருக்கக்கூடிய பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய மதுரை நகரில் அருளாட்சி செய்யும் மீனாட்சி, சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய நாகை நீலாயுதாட்சி, திருவார்கமலாட்சி, பல்லவ தேசம் என்று சொல்லக்கூடிய காஞ்சியிலே காமாட்சி, இந்த 4 ஆட்சி பீடங்களும் காவல் புரிய நடுநாட்டு தலமாகிய தலத்தில் அம்புசாட்சி அரசாட்சி செய்கிறாள். இது ஆட்சி பீடத்திற்கு தலைமை பீடமாக கருதப்படுகிறது. அம்பாள் ஆட்சி செய்வதால் அம்பாள் சன்னதியில் காவல் தெய்வமாக காலபைரவர் வீற்றிருக்கிறார். அம்பிகைக்கு தனியாக கொடிமரம் விசேஷமாக உள்ளது. இந்த அம்பிகையினுடைய ஆலயத்தை வரகுணபாண்டியன் என்ற அரசனின் முன்னோர் வழியில் வந்த ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் என்ற அரசனால் திருப்பணி செய்யப்பட்டது. அந்த கணக்கின்படி பார்க்கும்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு முற்பட்ட சன்னதியாக இது கருதப்படுகிறது. இந்த அன்னையை குலோத்தங்கர்கள் குலதெய்வமாக வழிபட்டனர். இன்றும் இந்த அன்னை பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார். தட்சிணாமூர்த்தியின் சிறப்பு. இந்த கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியின் சிறப்பு என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். தென்முக கடவுளான குரு பகவான் விசேஷமாக வீற்றிருக்கிறார். நமது தமிழகத்திலே ஆலங்குடி முதற்கொண்டு 12 விசேஷ தலங்கள் உள்ளது. அதிலே நமது திருமாணிக்குழி திருத்தலத்திலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி 6வது மத்தியமூர்த்தியாக விளங்குகிறார். மற்ற சிவாலயங்களிலே மேத்தா தட்சிணமூர்த்தி என்று விளங்குகிறார். ஆனால் இத்தலத்து இறைவன் மூலவர் குபேர ரூபமாக இருப்பதால் தென்முக கடவுளான குரு பகவான் தாதா குருவாக விளங்குகிறார். தாதா என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழிலே கொடைவள்ளல் என்று பெயரும். இந்த குரு பகவான் விசேஷமான முறையிலே 5 ரிஷிகளை கொண்டவர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார். இந்த 4 ரிஷிகளுடன் சுவாமியின் பீடபாகத்திலே அகத்திய ரிஷியும் காட்சி தருகிறார். இந்த குரு பகவானை பிரதி வியாழக்கிழமை தீபமேற்றி
அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும். பாலசாஸ்தா, இவ்வாலயம் சிவவிஷ்ணு பேதமில்லாது கருவறை கொண்ட ஆலயம். இவ்வாலய கருவறையிலே மகாவிஷ்ணு வாமன ரூபமாகவும் விஷ்ணுவின் ரூபமாகவும் காட்சியளிக்கிறார். அதற்கு ஆதாரமாக ஹரிஹரபுத்திரன் என்று சொல்லக்கூடிய எல்லை தெய்வம் ஐயனார் சுவாமி இவ்வாலயத்தில் பாலசாஸ்தாவாக அருள் பாலிக்கிறார். இவ்வாலய மூலவர் நான்கு யுகத்திற்கு முன் தோன்றிய பெருமான். கிருத யுகத்திலே இறைவனுக்கு அருள் புரீஸ்வரர் என்ற திருநாமமும், ஸ்தலவிருட்சம் சந்தனமரம். திரோத யுகத்திலே இறைவின் பெயர் மாணிக்கவரதர், ஸ்தலவிருட்சம் வில்வமரம். துவாரபால யுகத்திலே இறைவன் பெயர் உதவிநாயகர், ஸ்தலவிருட்சம் சரங்கொன்னை மரம். இந்த கலியுகத்திலே இறைவனுக்கு வாமனபுரீஸ்வரர் என்ற திருநாமமும் ஸ்தலவிருட்சம் வன்னி மரமும் விசேஷமாக உள்ளது. இதற்கு ஆதாரமாகவே ஆலய பிரகாரத்தில் நான்கு யுகங்களுக்கு உரிய லிங்கங்களை காணலாம் மற்றும் ஆலய வெளிப்பிரகாரத்தில் நான்கு யுகங்களுக்கு உரிய மரங்களையும் காணலாம். விஷ்ணு சித்தர் லிங்கம். இவ்வாலய பிரகாரத்தில் விஷ்ணு சித்தர் லிங்கம் உள்ளது. இந்த லிங்கத்தின் அடியில் 18 சித்தர்களில் தேரைய சித்தர் ஜீவசமாதியான இடமுமாகும். அருகாமையிலேயே தேரைய ரிஷியினுடைய உருவச்சிலை காணலாம். அவருக்கு அருகாமையிலேயே மார்க்கண்டேயரும் துர்வாச முனிவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தையும் தரிசிக்கலாம். இவ்வாலய துர்க்கை மகாலட்சுமி அம்சம் கொண்டவள். மகிஷாசுர வதத்திற்கு முன்னதாக தோன்றியவள். மகாபாரதத்தில் வரக்கூடிய மகாமாய என்ற சத்திய துர்க்கையாக அருள்பாலிக்கிறார். மற்ற காலங்களில் மற்ற ஆலயங்களில் துர்க்கை மகிஷன் என்று சொல்லக்கூடிய எருமையின் தலை மீது அருள்பாலிப்பாள். இவ்வாலயத்தில் மகிஷனுடைய வதத்திற்கு முன் தோன்றியதால் தாமரை பீடமும், வலது மேல்கரத்தில் பிரயோக சக்கரமும், இடது கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் செந்தாமரை மலரும், இடது கீழ்ப்புஜத்தில் யோகதண்டமும் தாங்கி நின்று திருமேனியாக அருள்பாலிக்கிறாள். உலகத்திலேயே தாமரை பிடித்தலும் தாமரை புஷ்பமும் தாங்கிய துர்க்கை மன்னர்கள் காலத்தில் போர்க்காலத்தில் வெற்றி பெற வழிபாடு செய்துள்ளனர். ஆகையால் இந்த துர்க்கை ராஜதுர்க்கை என்ற திருநாமம் கொண்டு அருள்பாலிக்கிறாள். எதிரிகளுடைய தொந்தரவு விலக இந்த துர்க்கையை வழிபடுவது சிறப்பாகும். பைரவரின் சிறப்பு. இவ்வாலயத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் சொன்ன பைரவர் ஆவார். மற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவர் மேற்கு முகமாக காட்சியளிப்பார். அவருடைய திருக்கரத்தில் சூலாயுதம் காணப்படும். ஆனால் இவ்வாலய பைரவர் மேற்கு முகமாக காட்சியளிப்பார். அவருடைய திருக்கரத்தில் சூலாயுதமும் காணப்படும். ஆனால் இவ்வாலய பைரவர் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடிய பைரவர் விசேஷ தலங்களில் காட்சியளிப்பார். இவ்வாலய பைரவர் திருக்கரத்தில் ஈட்டி ஆயுதம் காணப்படும். சுவான வாகனம் என்று சொல்லக்கூடிய வாகனத்தின் தலை மாறுதலாக காணப்படும். மற்ற ஆலய பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி, அர்த்தசாம வழிபாடு மற்றும் உச்சிகால வழிபாடு இரண்டு விசேஷம். இந்த திருத்தலம் பூலோக மனிதர்களுக்கு தோன்றிய தலமாகும். ஆகையால் இவ்வாலய விநாயகர் முதல் ஏனைய பரிவார தெய்வங்கள் செல்வத்தினை குறிக்கும். இதற்கு காரணம் திருவள்ளுவர் குறிப்பிட்டது போல், பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்று வாக்கிற்கிணங்க பொருள் தர வேண்டி இருப்பதால் ருத்ரமூர்த்தியே குபேர பீம ருத்ரனாக காட்சியளிக்கிறார். அவருடைய அம்சமான பைரவரும் செல்வத்தை தருவதால் சொன்ன பைரவராக அருள்பாலிக்கிறார். இவரை பிரதி செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தொழில் பிரச்சனை, தொழிலிலே இருக்கக்கூடிய எதிரிகளின் தொந்தரவு, கடன் பிரச்சனையும் நிவர்த்தியாகும். நவகிரகத்தின் சிறப்பு. இவ்வாலயத்தில் நவகிரகம் மற்ற ஆலய நவகிரகம் போல்தான் காட்சியளிக்கும். ஆனால் இந்த ஆலய பஞ்சமூர்த்தி விமானம், அதாவது விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி அம்பாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய விமானங்கள் அனைத்தும் சதுரங்க விமானமாக காட்சி தருகிறது. மற்ற ஆலயங்களில் அந்தந்த மூர்த்திகளுக்கான விதத்தில் காட்சியளிக்கும். இந்த சதுரங்க விமானத்தை ஸ்தாபனம் செய்தது சூரிய பகவான். ஆகையால் இந்த ஐந்து விமானங்களும் ஆதித்ய விமானம் என்று பெயர். சூரியனை சூட்சம ரூபமாக வழிபாடு செய்வதாகவும், சூரிய குலத்தவர் வழிபாடு செய்ததாகவும் புராணம் கூறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் இந்த மலைக்கு மேலே ஏறி போயிட்டுருக்குறோம் இல்லையா, இந்த மலை மேலே இருந்து தான் தீபம் ஏற்றுவாங்க. ஒரு ஒரு வருடமும் கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றின மறாவது நாள் இந்த மலை மேலே இருக்கிற இந்த தீபத்துடைய தூணில் இருந்து தான் இந்த கோயிலுக்கு தீபம் ஏற்றுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் இந்த மலை மேலே ஏற முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த மலை. இந்த மலைக்கு நீங்கள் ஏறி வரலாம். ஏறி வரும்போது இங்கே ஒரே சரளை கற்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் சரிந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏறும்போது பார்த்து பத்திரமாக ஏறுங்க.
மேலே ஏறினீங்கன்னா ஒரு நல்ல இயற்கை காட்சியை உங்களால் அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த கோவிலுடைய முழு இடத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ரகுவம்சத்தில் வந்த ராமபிரானுடைய கொல்லுப்பாட்டினால் திருசங்கு மகாராஜா வழிபாடு செய்த திருப்பணி செய்த தலமாகும். ஆகையால் இவ்வாலயத்தில் சூரியகளை சந்திரகளை மாறி அமைந்திருக்கும். சுவாமி வாமனபீஸ்வரர் பூமியில் அமர்ந்து இருப்பார். நவகிரகம் மேலோங்கி காணப்படும். ஆகையால் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் இவ்வாலய நவகிரகத்தினை வழிபாடு செய்தால் நிவர்த்தியாகும். நந்தியின் சிறப்பு. இவ்வாலய நந்தி தேவர் நேர்முகமான பார்வை கொண்டவர். மற்ற ஆலயங்களில் நந்தியினுடைய தலை சற்று திரும்பியவாறு காணப்படும். ஏனென்றால் கைலாயத்தின் ராவணேஸ்வரன் அசைக்கும் போது நந்தி தேவருக்கும் ராவணேஸ்வரனுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்தின் விளைவாக நந்தியின் தலை திரும்பியதாக புராணம். ஆனால் இவ்வாலய நந்தி தேவர் அந்த யுகத்துக்கு முன் தோன்றியவர். மற்றொரு காரணம், பக்தர்களுக்கு 2 வினாடி விலகும் போதுதான் நந்தி தேவருக்கே தரிசனம் கிடைக்கிறது. நந்தி தேவர் நேர்முகமான பார்வை கொண்டு இருப்பதால் இவ்வாலயத்தில் பிரதோஷ தரிசனம் செய்தால் 3 சிவாலயத்தில் பிரதோஷ தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இந்த கோயிலிருந்து இந்த மேலே மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குற இடமெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். இந்த கோயிலுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தூரத்தில் இருக்கிற விலங்கற்பட்டு முருகர் கோயிலையும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோயில் உங்களுக்கு சரியாக தெரியாது. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கற்பட்டு முருகர் கோயில் தெரியும். புஷ்பகிரி மலையின் சிறப்பு. நம்ம இந்த எதிரில் இருக்கிற இந்த மலை, அதாவது இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த புஷ்பகிரி மலை இருக்குது. அந்த மலையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மலை கிட்டத்தட்ட 4 யுகத்திற்கு முன் தோன்றிய மலையாகும். இந்த மலை கிருத யுகத்தில் சொன்ன மலையாகவும் திரேத யுகத்தில் பவள மலையாகவும் தாபர யுகத்தில் வெள்ளி மலையாகவும் காணப்பட்டது. இந்த கலியுகத்தில் இந்த மலை செம்மன் மலையாக காணப்படுகிறது. இத்திருத்தலம் பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலைக்கு நிகரான திருத்தலமாகும். தமிழகத்திலே 2வது மலை தீபம் ஏற்றக்கூடிய திருத்தலமாகும். திருவண்ணாமலைத்திலே கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று ஆலயத்தின் பின்புறம் தீபம் ஏற்றப்படுகிறது. அதேபோன்று இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஆலயத்திற்கு முன்புறம் தீபம் ஏற்றப்படுகிறது. திருப்பணி செய்தவர்கள் கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசர் ஆவார். அயோத்தியை ஆண்ட திருசங்கு மகாராஜா, கேரள தேசத்தை ஆண்ட தனஞ்சயன், பிற சோழர்களும் பல்லவர்களாலும் இவ்வாலயம் திருப்பணி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இதுதான் இந்த கோவிலுடைய வரலாறு. நீங்கள் மீண்டும் வேறு இந்த கோயிலுடைய வரலாற்றை பற்றி தெரிய வேண்டுமானால் இங்கே உள்ள அர்ச்சகர்களை கேட்டால் அவர்கள் வந்து தெளிவாக கூறுவார்கள். அடுத்ததாக இந்த கோயிலை தாண்டி நாம் சிவலிங்கம் அமைந்துள்ள கோயிலை நாம் இப்போ தரிசிக்க செல்லலாம். இப்போ இந்த மலைக்கு பின்பக்கமாக நம்ம போனோம்னா தான் நாம் அந்த லிங்கம் இருக்கிற கோயிலுக்கு நாம் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாம் அடுத்து இந்த லிங்கம் இருக்கிற கோயிலுக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 2வது இடம் பார்த்தாச்சு, 3வது இடம் திருமாணிக்குழி. திருமாணிக்குழிக்கு போகலான்னு நினைக்கும் போது டைம் ஆகிப்போச்சு, 12:00 ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணது 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மலைப்பிள்ளையார் கோயிலும் விலங்கல்பட்டு முடிச்சுட்டு வர்றது 12 மணி ஆகிடுச்சு. எங்கள் கோயில் வந்து சாத்திட்டாங்க. சரி ஓகே, ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் சரி இந்த லிங்கம் இருக்கிற கோயிலை நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ இந்த லிங்கம் இருக்கிற கோயிலுக்கு வந்தோம்னாலே இந்த இடத்த சுற்றி பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான இடமா இருக்குது. இப்போ வந்து இப்போ சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயலில் இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக முந்திரி காடு. இப்போ நான் நின்றுட்டு எல்லாமே வந்து முந்திரி காட்டுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா இந்த வியூ வந்து கரெக்டாக தெரியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும். கீழே இங்கே நிறைய வேப்ப மரம்லாம் இருக்குது, கீழே நிறைய பண்ணை வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரோடே வந்து சரள ரோடாக தான் இருக்கும். வெறும் கருங்கல் ஜல்லி தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் இப்போ சைக்கிளில் வரும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு. இப்போ நிறைய காடுங்கள்லாம் இந்த இடத்துல வளர்ந்துருக்குது. இப்போ முந்திரி காடு, இப்போ நான் நிற்கிற இடத்துல முந்திரி காடுலாம் இல்லாமல் இருந்தது, இப்போ முந்திரி வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க இடத்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் கோயில் இருக்குது. இப்போ அந்த மூலையில் இருக்குது பாருங்கள் ஒரு மரம், அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு தான் வந்து அந்த லிங்கம் இருக்குது, கோயில் இருக்குது. வந்து கோயிலில் போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த சிவலிங்கம் இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், கீழே இருக்குது அந்த கோயில். அந்த கோயிலுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் வழிபட்ட ஜோதிலிங்கம்.
அகத்திய மாமனவர் வழிபட்ட ஜோதிலிங்கம் கோயிலோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஆதி ஜோதிஸ்வரி உடனுறை ஆதி ஜோதீஸ்வரர் ஆலயம். இதுதான் அந்த கோயிலோட நேம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ கோயில்லாம் இப்போ உங்க பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. இப்போ மண்டபம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து வெறும் சிவலிங்கம் மட்டும்தான் இங்கே இருந்தது. இப்போ தான் அந்த இடத்துல வந்து இப்போ சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெறும் லிங்கம் மட்டும்தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து அதை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்ததாக சொன்னப்போ வெறும் லிங்கம் மட்டும்தான் இருந்தது அந்த கீழே. இப்போ தான் வந்து அது டெவலப் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இங்கேருந்து எது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவந்திபுரம் கோயில் இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா திருவந்திபுரத்துக்கு மேலே இருக்கிற நம்ம கோயிலும் தெரியும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற திருவந்திபுரத்தோட பெருமாள் கோயிலும் தெரியும் நமக்கு கீழே. இப்போ அப்படியே இந்த இடத்துல இந்த கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நெல் வயல். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா பசங்களோட வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம கோயில் உள்ளார போய் பார்க்கலாம். இங்கே தான் இங்கே இருக்குது இந்த கோயிலுடைய சிவலிங்கம். இப்போ இங்கே சிவனடியார்கள்லாம் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோயிலை அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான இடமா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேறு சில கடவுள்களுடைய சிலை எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அகத்திய முனிவர் இங்கே வழிபட்டதுக்கான ஒரு ஓவியமும் இங்கே வரையப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு மலைப்பிரதேசத்துக்குள்ளார இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். சுற்றி நல்ல மலையாகவும் இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலை தெரியும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தோடு இருக்கும். இப்போ இந்த கோயிலை பற்றி நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு 1.5 இயர் முன்னாடி எடுத்த வீடியோ. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருந்த லிங்கம் இருக்கிற இடத்துல ஒரு கோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த லிங்கத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பலகையெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. பட் இந்த கோபுரம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா நம்ம இந்த லிங்கத்தை வந்து நம்மளால் முழுமையாக தரிசனம் செய்ய முடியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு புதுசாக கட்டிட்டு ஒரு கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லிங்க சின்னதாக வச்சு அதை வந்து வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போயும் இங்கே நிறைய மக்கள் வந்து வழிபட்டுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த லிங்கம் இல்லைன்றதுனால வர மாட்டாதீங்க. இப்போ இங்கேயும் வந்து வழிபாடுகள் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வழிபட்டு போகலாம். இங்கே வழிபட்டுட்டு நம்ம இங்கேருந்து அப்படி திருவந்திபுரம் போகிறதுக்கான ரூட் இருக்குது. நம்ம அது வழியாக நம்ம எப்படி போகிறது, திருவந்திபுரம் போயிட்டு அங்கேருந்து எப்படி நம்ம சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம அந்த லிங்கம் இருக்கிற கோயிலையும் நம்ம தரிசித்தோம். லிங்கம் இருக்கிற கோயில் தரிசிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு நாம் போகலாம். சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருவந்திபுரத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து இந்த லிங்கம் இருக்கிற கோயிலேருந்தே நம்ம இந்த குறுக்கு இது மாதிரி மண் தோடுகளில் நாம் போயிட்டு இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சி போகும். இந்த ரோட்டில் கொஞ்சம் மண் ரோடாகவும் இருக்கும், கொஞ்சம் சரள ரோடாகவும் இருக்கும், ஒரு சில இடத்துல தார் ரோடாகவும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி போனோம்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவந்திபுரம் கோயில் பார்க்கலாம். திருவந்திபுரம் கோயிலை சுற்றிக்கிட்டு நம்ம போகும்போது திரும்ப பாதிரிக்குப்பம். பாதிரிக்குப்பத்தை தாண்டினோம்னா அங்கே இருந்து நம்ம அரிசி பெரியாங்குப்பம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த அரிசி பெரியாங்குப்பம்ன்ற வில்லேஜுக்கு நம்ம பாதிரிக்குப்பத்தை தாண்டினோம்னே ரோடு பிரியும். இந்த ரோடு வழியாக நம்ம உள்ளே போனோம்னா அரிசி பெரியாங்குப்பம் வில்லேஜுக்கு போகலாம். அரிசி பெரியாங்குப்பம் வில்லேஜுக்கு நம்ம உள்ளே போனோம்னா இந்த இடத்துல சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்குது. ஆனால் நான் போன அன்னைக்கு சக்கரத்தாழ்வார் கோயிலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 டைமாக போனேன். கரெக்டாக ஒரு 12 ஹவர்ஸ்க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு கோயிலுடைய அவுட் சைடு தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. இதுதான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. இந்த சக்கரத்தாழ்வார் கோயில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த கோயிலை தெரியப்படுத்துங்க. இல்லை வேறு யாராவது இந்த கோயிலில் வந்து பார்க்கணும் இல்லை தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கோயிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தோன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க இல்லாமல் இந்த கோயிலை வந்து தரிசிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.